அனைவருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டா, ஸ்காலர்ஷிப். அதாவது ஸ்காலர்ஷிப் அப்படின்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் வச்சுருக்கு. அந்த வெப்சைட் என்னென்னா, நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங், மெடிக்கல், இந்த மாதிரி படிக்கிற நியூலி அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட் எல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. காரணம் அப்படின்ட்டா, நிறைய குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கும், தகுதி இருக்கும், ஆனால் வந்து எங்கே அப்ளை பண்ணுறது என்னென்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே விட்டுருவீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் தருது. எப்படி அப்படின்ட்டா, ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூஜி முடிச்சுட்டு பிஜி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்ஷனோட மார்க் இருந்தது அப்படின்ட்டா, மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ்னு அப்படி ஒன்று தர்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் கண்டக்ட், சிஎஸ்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் அது அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்ட்டவா, பர் மந்த் வந்து 3000ங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பெல்லாம் இருக்குது. இப்போ இந்த நான் சொல்கிற ஒரு வெப்சைட், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அது ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாவே வரும், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். அது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்ட்டா, அதில் கேட்கும் நியூ ரிஜிஸ்டர், லாக்இன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க, நியூ ரிஜிஸ்டரில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. பேர், ஊர், எந்த காலேஜ், எங்கே படிக்கிறீங்க, உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட், இதெல்லாம் வந்து கேட்கும். ஆதார் நம்பர் இதெல்லாம் கேட்கும். இது கவர்மெண்ட்டோடதுனால நீங்கள் தைரியமாக தரலாம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் போடும்போது உங்களுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு தந்துடும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் எழுதி வச்சுக்கணும். அதை வச்சு நீங்கள் லாக்இன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அப்போ நீங்கள் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். எம்பவர்மெண்ட், டெக்னாலஜி, ஹையர் எஜுகேஷன், இது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்காலர்ஷிப் தராங்க அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அந்த உங்களுக்கு தேவை என்ன, எந்த டிபார்ட்மெண்ட், நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கீங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்ட்டா, ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத அதுக்குள்ளே காட்டும். டேட் இருக்கா, டைம் இருக்கா, வேறு ஏதாவது ஸ்காலர்ஷிப் புதுசாக கால்ஃபர் ஆகிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த இதுக்குள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் அதில் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்து, அது டைம் இருக்கிறதுக்குள்ளே வந்து தான் ஆன்லைனில் தான் நீங்கள் சப்மிஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆன்லைன் சப்மிஷனுங்கிறது கிளிக் பண்ணவே போதும், ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் உள்ளே கொடுத்துற கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். அதில் மெயினாக வந்து என்ன கேட்பாங்க, எந்த காலேஜில் படிக்கிறீங்க, அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ்டு காலேஜா, ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு, ஐஎஃப்சி கோட் நம்பரோட, அப்புறம் ஆதார் நம்பரு, ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பேன் நம்பர்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டா, நீங்கள் லாக்இன் ஆகிடும். அந்த எந்த ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும், ஒவ்வொரு எஜுகே டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஏஐசிடிஇ அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே என்னென்ன ஸ்காலர்ஷிப் வருது அப்படிங்கிறத காட்டும். யூஜிசி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அது காட்டும். அந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்காங்க, மூணு ஐக்கனும் காட்டும். இந்த மூணு ஐக்கான்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்ட்டா, எந்த இது உங்களுக்கு வந்து தேவையோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யூஜிசி நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே வர ஸ்காலர்ஷிப்லாம் தெரிஞ்சுட்டு யூஜிசிக்குள்ளே போனால் யூஜிசி தான் அது வந்து ப்ரொமோட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த ஏஐசிடிசிடி அந்த அதனோட நாம்ஸில் வர்ற ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்து பண்ணலாம். அப்போ இது மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாம். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த ஏஐசிடிஇ பிரகதி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் நியூ அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அட்மிஷன் ஸ்டூடெண்ட் ஃபார் கேர்ள்ஸ், அது வந்து கால்ஃபர் ஆகிருக்கு. இந்த மாதம் 31ஆம் தேதி லாஸ்ட் டேட், அதாவது ஜனவரி 31, 2021 வந்து லாஸ்ட் டேட். அது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு ஸ்காலர்ஷிப் எல்லாம் அதில் இருக்குது. அது இந்த மாதம் கடைசி தான் லாஸ்ட் டேட். நீங்கள் எல்லோரும் எல்லா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு, நீங்கள் போய் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்குள்ளே போகிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, லாக்இன் பண்ணுறீங்க. எந்தெந்த காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க டீட்டெயில்ஸ் மட்டும் அதில் கொடுத்த போது வேறு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு பர் இயர் 50,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்லியிருக்கிற பிரகதி ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் வந்து ஒன்லி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டு, அதாவது ரெண்டு பொண்ணு கண்டிப்பாக மினிமம் வந்து ரெண்டு பொண்ணு இருக்கணும். அப்படி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒரே ஒரு பொண்ணு அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அந்த ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுக்கு கீழே வர்ற அந்த பிரகதி ஸ்காலர்ஷிப் அந்த இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நிறைய இருக்குது, என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன எலிஜிபிலிட்டி, நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஜஸ்ட் வேறு எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுறதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் அவங்களே செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் மட்டும் உங்களுக்கு காலேஜுக்கு அனுப்புவாங்க. அந்த காலேஜுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் திருப்பி அங்கே அந்த யூஜிசிக்கோ அல்லது அதுக்கு அனுப்பிட்டோ எந்த ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுக்கு நீங்கள் வந்து அந்த அக்செப்டன்ஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் வந்து எவ்ரி இயர் வந்துடும்.
ஸோ இது மாதிரி வந்து நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு மாணவர்களும் அல்லது டீச்சர்ஸ் யாராச்சும் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமில், அதாவது நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் என்னென்ன ஸ்காலர்ஷிப், ஹையர் எஜுகேஷன் கிளிக் பண்ணி என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்கோ நீங்கள் அதை வந்து ஆன்லைன்லேயும் கிளிக் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அடைங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது வெப்சைட்டு தான், ஜஸ்ட் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சுருப்பீங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள் நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே போதும், அதுக்குள்ளே வந்துடும். சரியா? ஸோ அப்ளை பண்ணுங்கள், பெனிஃபிட் அடைங்க. தேங்க்யூ.